சைஸ் உங்களை நம்ம கூட வரவேற்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, ஸ்கூல் புக் கிடைக்கலன்னு. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 100 லெசன்ஸ் சொல்லி ஒன்று ரெடி பண்ணோம். அதை பத்தின ஒரு 10 விஷயம் தான் அப்டேட் பண்ண போறேன். 10 விஷயம் அதுல இருக்கிற பெஸ்டான விஷயத்த நான் அப்டேட் பண்ண போறேன். விருப்பம் உள்ளவங்களும் இல்ல, விருப்பம் இல்லாதவங்களும் பாருங்க, விருப்பம் ஆயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உள்ள இருக்கு. ஏன்னா நல்ல விஷயத்த தயக்கம் இல்லாம சொல்லணும் அப்படிங்கறதுல தெளிவாவே இருக்கும், ரைட்டாங்க. நல்ல விஷயம்ல அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, ரைட்டா. ஸோ அந்த 100 லெசன்ஸ் அப்படிலாம் ரெடி பண்ணிட்டோம். என்னென்ன இருக்கு, உள்ள என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், புக்கு வாங்க முடியுமா? இன்னைக்கு மார்ச் 1 பார்த்துட்டு இருக்கீங்க, புக்கு வாங்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு 400 to 500 செட்டு இன்னும் இருக்கு, ரைட்டா, வாங்கிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக போட்டதில் முதல்ல ஆர்டர் பண்ணிட்டாங்க எல்லாரும். 400 to 500 கிட்ட இருக்கு, ரைட்டா. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வித்தின் ஒரு 2 days ஆர்டர் பண்ணிக்கலாம். க்ளோஸ்டுன்னு நான் வந்து யூடியூப்ல சொன்னா தான் க்ளோஸ்டு, அது வரைக்கும் க்ளோஸ்டு இல்லை, ரைட்டா. ஆனால் இது முடிஞ்ச பின்னாடி அடுத்து புக் ஆர்டர் இப்போ வாய்ப்பு விட்டால் எப்போ வாங்கலாம்னா, உறுதியாக ஷூராக சொல்கிறேன், ஏப்ரலில் தான் வாங்க முடியும். ஏன்னா இடையில புக்கு அடிக்கலை, ஏன்னா எலெக்ஷன் டைம்ங்கிறனால ஒரு அமௌண்ட், ஒரு 5000 கூட அமௌண்ட், 50000 கூட கையில் கொண்டு போக முடியாது. ப்ரெஸ்ஸுக்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும், கொரியர்காரவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஸோ நீங்களும் ட்ரான்சாக்ஷன் பண்ண மாதிரி பண்ண முடியாது தேர்தல் நேரங்களில். அதே மாதிரி போதும், இப்போ முதல் புக்கு முதல் ஆர்டர் பண்ண இவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு 7-8 இவங்களுக்கு போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது நேரம், ரைட்டாங்க. ஸோ நம்ம விஷயம் மொத்தம் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன். நம்பர் 1 என்னன்னா, நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். கீழே அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், 900 மட்டும்தான். ஸோ மொத்தம் எத்தனை புக்கு என்னென்னங்கிறது இப்போ அடுத்தடுத்த விஷயம் சொல்கிறேன், ரைட்டா. ஸோ நம்பர் 2 என்னன்னா, கண்ணா பக்கத்தில் வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மொத்தம் இதில் எத்தனை புக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, அடுத்து வந்து 3, 4, குறைஞ்சது எல்லாமே 400 பக்கம், 1700 பக்கம் இருக்கும் குறைஞ்சது. 4, 5. ஸோ ஐநாங்க இருக்கட்டும், 2000 பக்கம் வந்துருதா புக் பேக் சேர்த்து. ஸோ இவ்வளோ பேஜஸ் அதை முதல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது என்னென்னா, 100 லெசன்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 புக்கில், இந்த 5வது புக்கு தான் என்னென்னா புக் பேக்கு. இந்த பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்கும் இதெல்லாம் வந்து. ஸோ புக் பேக் உங்களுக்கு இந்த பாடம் என்ன ஏது, இந்த பாடம் என்ன ஏது, பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கும், ரைட்டா. ஸோ இது வந்து புக் பேக் மட்டும் மொத்தம் 320, இதுதான் எங்களுக்கு எக்ஸ்பென்சஸே அதிகமாச்சு. ஸோ அதனால் இது புக் பேக் போட்டிருப்போம். இந்த அப்துல் கலாம் ஃபோட்டோ கடைசியில் வச்சுருப்போம், இது ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருப்போம். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரைட். ஃபஸ்ட்டு விஷயம் உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பேஜ் கொடுத்துருப்போம். கண்டென்ட் பேஜில் பேஜ் நம்பர் போட்டிருக்க மாட்டோம், ஏன்னா நீங்களா பார்த்து பேஜ் நம்பர் போடணும். ஏன்னா நீங்க வாங்கி வச்சு ஓரமா வைக்க முடியாது அப்படிங்கறக்காக. இந்த பாடம் முடிஞ்சா இந்த பேஜ் நம்பர் என்ன, ஒரு 10 வேலைதான், அதை பார்த்து இந்த பேஜ் நம்பர் இது இதுன்னு போடுவீங்க. அப்ப என்ன ஆகுனா உள்ள என்ன பாடம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனாலதான் 4 புக்லையும் பேஜ் நம்பர், ஆனா இதுல பேஜ் நம்பர் போட்டிருப்போம் இதுல. ஏன்னா இதுல போய் அந்த வேலை செய்யக்கூடாதுங்கிறக்காக இதுல பேஜ் நம்பர் அழகா கொடுத்துருப்போம். ஆனால் இதில் வந்து கொடுக்கல, ஏன்னா ப்ராக்டிஸ், இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். இது எனக்கு ஒரு சார் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் இதை நாங்கள் வந்து செஞ்சோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ஸ்டடி அப்படின்னா மார்னிங்னா மார்னிங் படிக்கணும், வெரி இன்ட்ரெஸ்டிங்னா இன்ட்ரெஸ்டிங் படிக்கணும், பேசிக் ஸ்டடி, ஹை கட்சுனா ஹை அவர், அதாவது ஒரு நாள் எடுத்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்க்கு கச்சு போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்கோம், எவ்வளோ மணி நேரத்தில் படிக்கலாம், எவ்வளோ பேஜஸ் இம்பார்ட்டண்டான பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அழகு 1 ஆரம்பித்து 5வது 4வது புக்குக்கு போனீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழகு 100 வரைக்கும் முடிச்சிருப்போம். இந்த பாருங்க, கரெக்டாக அழகு 100 வரைக்கும் முடிச்சிருப்போம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மொத்தம் 100 நினச்சிட்டு இருப்பீங்க, 100 இல்லை 110 பாடம், ஏன்னா உள்ளே வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருப்போம். உதாரணமாக இங்கே பாருங்க, இந்த படம் பாருங்க, அழகு நம்பர் 14, 11th வால்யூம் 2 14th தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி இருக்கும் சமூக நீதி, இந்த 2 பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட், 9+13 போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ 2 பாடம் இதுக்குள்ள வந்துருது. ஆமாட்ட போறீங்களா? சரி போங்க, அப்பா பேசுறது போர் அடிக்கும், போங்க, ரைட். ஸோ அப்போ என்னன்னா, இந்த தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சியும் இந்த சமூக நீதியும் இந்த 2 பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டன், இது மேஜிக் பேஜ்னு சொல்லியிருப்பேன் செமினாரில். ஸோ அது வந்து சேர்த்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே கம்பைன் பண்ணி நிறையா பாடம் உள்ளே வச்சுருக்கனால 110 பாடங்கள் கிட்ட வரும், ரைட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற இது வந்து இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாக இது, இதில் ஒரு நல்ல விஷயம்னா இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாக இதில் இருக்கும். புக் நம்பர் 2 வரலாறு ஃபுல்லாக இதில் இருக்கும். அடுத்த புக் நம்பர் 4 புவியியல் ஃபுல்லாக இது இருக்கும். ஏன்னா மல்டி எக்ஸாம் குரூப் 2 சொல்லி போடலை, குரூப் 4 இருக்கட்டும், வரக்கூடிய குரூப் 2 இருக்கட்டும், லேபஸ்ட்னு எதுக்கு வேணாலும் சரி, எதை வேணாலும் சரி, லேபஸ்டனுக்கு சயின்ஸ் தான் பொதுவாக சொல்கிறேன். புவியியல் ஃபுல்லாக புவியியல், 6th to 8th எத்திக்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும், எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். ஏன்னா நாளைக்கு கோச்சிங் சென்டர்ஸ் நீங்கள் போகிறீங்களா, அதனால் என் அகாடமி பேரே போடல பாருங்கவே, எங்கனையாவது என் அகாடமி பேர் போட்டுக்கலாம் பாருங்கள், போடலை. ஏன்னா நாளைக்கு கோச்சிங் சென்டர் போனால் கூட இன்னொரு அகாடமி புக்கை உள்ள அலோவ் பண்ண மாட்டான், போயிட்டாங்கன்னா இதாகி போகும். ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறதுனால இந்த பேரை நான் போடலை, ரைட்டாங்க. ஸோ அடுத்து நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டுருக்கோன்னா அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள்,
பகுதி விதி அட்டவணை சட்ட திருத்தங்கள் கூட ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எடுத்து போட்டிருக்கேன். இந்த பகுதி விதி அட்டவணை வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த பகுதி விதிகள் இருக்குல்ல, அந்த பாருங்கள் எல்லா விதிகள் எல்லா பகுதியான இதுக்காக போய் தனியாக நீங்கள் அடையக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிறக்காக. ஸோ கடைசி பேஜில் அதெல்லாம் கொடுத்துருப்பேன், லாஸ்ட்டில் இதை கொடுத்துருப்பேன், மறந்துடாங்க பார்க்காம விட்டுறாங்க. லாஸ்ட்டில் ரஃப் பேஜ் எல்லா ஷீட்லேயுமே ரெண்டு ரெண்டு ஷீட் இணைச்சிருக்கேன், ஏதாவது எழுதி வைக்கணும் எழுதி வச்சுக்காங்க. ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு இது வந்து பிரிண்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, பிரிண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், அப்போ தான் எழுத்து நல்லா டெக்ஸ்ட் நல்லா தெரியும், இந்த ஷீட்டோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் இப்போ உதாரணமாக லாஸ்ட் பேஜில் இப்போ பாருங்கள், இதான் இருக்குல்லே ஹைலைட் என்னென்னா, இப்போ பாருங்கள் ஒரு பாடம் முடிஞ்சிருச்சா பாருங்கள், நோட்ஸ் இதை காமிக்கிறேன், நோட்ஸ்ன்னு தெரியுதா. ஸோ இது பாருங்கள் இந்த பேஜ் ஃபுல் பேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு பக்கம், அதாவது லாஸ்ட்டில் ஃப்ரீயாக விடக்கூடாது அப்படிங்கிறக்காக கோடு போட்ட ஷீட் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு பாடத்துக்கும் ரைட்டா. அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா எழுதிக்கலாம், ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், இவ்வளோ லென்த்தாக எடுத்து எழுதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியில் நோட்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம் ரைட்டா. புக்கு கிராப்பிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட், நீங்கள் ஸ்கூல் புக்கை விட இங்கே எழுத்து கொஞ்சம் பெருசாக தான் தெரியும், ஏன்னா கொஞ்சம் பொதுவாக அந்த ஜூமிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணேன்னா, அந்த என்ன என்னமோ ஒரு சாஃப்ட்வேர் பேர் தெரில டக்குன்னு வரமாட்டேது, அதை போட்டு கொஞ்சம் பெருசாகிருக்காங்க, அது உண்மையே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் எழுத்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ரைட்டா. ஸோ புக் நம்பர் டூவில் அது இந்திய அரசியலம் சார்ந்து எல்லாம் இருக்கும், புக் நம்பர் டூவில் வரலாறு ரைட்டா, வரலாறு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். வரலாறில் இங்கே வந்து பாருங்கள் கண்ணகாமி 29:30 பாருங்கவே, எப்படியே சிந்து செமினாரியா எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து வச்சுருப்போம். இந்த பாருங்கள் 11th வால்யூமில் 3 பாடம் வந்திருக்கும், அதனால தான் சொல்கிறேன் 100 பாடலில் 110 பாடம், ஏன்னா எல்லாமே தமிழக அகழ்வாய் இடங்கள் தமிழக அரசாட்சிகள் எதையுமே விட்டுருக்க மாட்டோம். ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தோம். கம்பைனடு அது எத்தனை பேஜ் நம்பரும் கூட போட்டிருப்பேன், 8+3+2 அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்டானது, ரெண்டு நாள் டைம் எடுங்கப்பா படிச்சிடலாம். எங்கச்சுன்னா நைட் நேரம் படிக்கணும், ஹை அவர் எடுக்கும், நைட் நேரம் படிக்கணும், எம்முனா மார்னிங் நேரம் படிக்கணும் ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பிரிண்டிங்கை பொறுத்தளவுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, மேப்லாம் பாருங்க நான் பக்கத்தில் காமிப்பேன், மேப்பு கிளியராக இருக்கும் உங்களுக்கு டெக்ஸ்ட், ஏன்னா போட்டு கொடுக்குறோம் தெளிவாக இருக்கும். நானே போய் ப்ரெஸ்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தது எல்லாமே, ஏன்னா இன்ச்சாங்கிறது நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும், இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம், பொதுவாக அது வந்து கொடுக்கணும்ல, ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம், ஹச்னா இங்கே கொஞ்சம் ஹை அவர் எடுக்கணும்ப்பாங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருப்போம், அழகுன்னு கொடுத்துருப்போம் ரைட்டா. இது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இதில் வந்துடும், அழகாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இதில் வந்து வந்துடும் தனி புக்காக. அடுத்து என்னென்னா தனித்தனி புக்கு வந்து வாங்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது புக்கை முடிச்சுக்கிறேன். மூணாவது புக்கு என்னென்னா எக்கனாமிக்ஸில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக 49 ஆரம்பிக்குதா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம்தான் 67 வரைக்கும், இவ்வளோ தான் எக்கனாமிக்ஸு. இதை நீங்கள் ஒழுங்காக படித்தாலே போகணும். இதெல்லாம் புது அப்டேட்டு எப்படின்னா, இப்போ 2021 புக்கு வந்துச்சு, அதில் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கரெக்டான ஒரு இதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் புது அப்டேட் உள்ள புக்கு தான் இது ரைட்டா. இந்த பாருங்கள் எக்கனாமிக்ஸ் புக்குலாம் இதில் சொல்கிறது கொண்டு இல்லை, எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், இது மட்டும்தான் போதுமானது, எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களை வந்து வச்சுருக்கோம், மெயினாக தான் நிதியமைச்சர்லாம் தாண்டி ஒரு தமிழர் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கு நாளை பொறுத்தளவு பேக்ரவுண்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னான்னு கொடுத்துருப்போம், குரூப் டிஏ அண்ட் குரூப் ஃபோருக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் கொடுத்துருப்போம். இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொடுத்துருப்பேன், கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்துருக்கேன், கொஞ்சம் தயவுசெய்து இதை பார்த்துருங்க. புக் நம்பர் டூவில் புக் நம்பர் ஒன்றில் ஜாக்ரஃபி மேப்பு, என்ன தான் பெரிய மேப் போட்டு கொடுத்தாலும் கையடக்கத்தில் ஒன்று போட்டு கொடுத்துருவோம், எப்போ பஸ்ஸில் போகும்போது லைட்டாக பார்ப்பீங்கல்ல, ஜாக்ரஃபி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இப்போ புக் நம்பர் ஃபைவ்ல தான் இருக்கிறதுலே பெரிய புக்கு என்னடான்னு பார்த்தா புக் நம்பர் ஃபோரில், இதில் வந்து பொறுத்தளவுக்கு இதில் 6-8 இந்த ஃபஸ்ட்டு பக்கம் ஃபுல்லாக பார்க்குறது 6-8 சூரிய குடும்பம் கூட இருக்கும். இந்த பாருங்கள் கம்பைன் பண்ணி வர்றது கம்பைன் பண்ணி எல்லாமே வந்துடும், அதான் சொன்னேன் 110 பாடம்னு சொன்னேன். அப்போ 6-8 ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடுதா, அப்படியே அடுத்த பக்கம் எடுத்தோம்னா ஜியோகிராஃபி ஃபுல்லாக வந்துடுதா, அப்படியே அடுத்து வந்தோம்னா எத்திக்ஸ் ஃபுல்லாக வந்துடும், அவ்வளோதான். அப்போ இந்த புக்கில் தான் எத்திக்ஸு ஜியோகிராஃபி 6-8 சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் எதை விட்டுருப்பேன்னா இந்த நுகர்வோர்னு ஒரு பாடம், இந்த பேரிடர் மேலாண்மை, இந்த சின்ன சின்னது இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லெசன்ஸ் தான் விட்டுருப்போம், அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம், அது யூடியூப்பில் வீடியோவே கொடுத்துருவேன், அவ்வளோதான். இதுதான் ஏன்னா பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ரைட்டா. அதே மாதிரி கம்பைன் மேலாம் படிக்காதீங்க, தனித்தனியாகவே படிங்க, சிந்து செமினாரினா சிந்து செமினாரி சிஸ்தில் இருக்கிற மாதிரி படிங்க, அப்புறம் ப்ளஸ் ஒன்ல இருக்கிற மாதிரி படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக் நம்பர் டூ என்ன சொல்லிட்டுனா அடுத்து புக் நம்பர் ஃபைவ், புக் நம்பர் ஃபைவ்ங்கிறது ஒரு புக் பேக்குங்க, இதில் பேஜ் நம்பர் அழகாக கிளியராக கொடுத்துருப்பேன், எல்லா படம் அழகு 1 ஆரம்பித்து 100 வரைக்கும் இந்த பாருங்க,
நூறு வரைக்கும் கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்கான புக் பேக் இருக்கும், அதுக்கு பின்னாடியே ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆன்சர்ஸில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அளவுக்கு ஓரளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தாலும் படிச்சுட்டு அட்டன் பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஒன்று ரெண்டு கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும், ஏன்னா என் மைண்டுக்கு போட்டிருப்பேன். ஏன்னா புக் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருந்தாலும் மாறும், ஆனால் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்காங்க. ரொம்ப மைனூட்டு மிஸ்டேக் இல்லை, நாலஞ்சு பேர் போட்டு செக் பண்ணியாச்சு. இருந்தும் ஒரு பார்வை லைட்டாக பார்த்துக்காங்க, ஏன்னா அது ஆரம்பத்தில் நான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சுப்பா. இதை மொத்தம் அஞ்சு புக்கு. ஆ இல்லை, இருக்கட்டும். அடுத்து எங்கே கொடுத்தது என்னச்சு? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் மேப்பு. நல்லா வீடியோ கொஞ்சம் பேசுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலாம் வாங்கலை, நம்மளே ப்ரெஸ்ஸில் அடித்தோம். இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியா மேப்பு பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இது வந்து நல்லா பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது ஜியாகிரபிக்கல் மேப்பு. அந்த மேப்போட இந்த மேப்பு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஒரு மேப் கிழிஞ்சிருக்கு தம்பி, கிளியாமல் பார்த்துக்காங்க ரைட்டா. ஸோ அப்போ பாருங்க, கைலாஸ் மலைத்தொடர் இந்த பாருங்கவே சாங் போன எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்க. எனக்கு மேப்பை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னுமே ஜியாகிரஃபியில் நடத்தும் போதுங்க எவ்வளோ கிளியராக தெரியுது. சின்ன மேப்பாக இருக்கிறத அதை பெருசாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக போட்டுக்காங்களா. ப்ரெஸ்ஸுக்கு இதுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணேன். பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுகள்லாம் பாருங்க, சூப்பராக அழகாக தெரியும். அப்படியே வீட்டில் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். இன்னுமே இந்த மேப்பு என்னன்னு தெரில, ஜியாகிரஃபியை முடிச்சிருவீங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுக்குது. ஸோ இந்த மேப்பு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன தம்பி, ஷெட்யூல் இது பாருங்கவே. இதெல்லாம் இந்த ஷெட்யூல். ஸோ கலர் பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன்ஸோட லிஸ்ட்டு க்ளீனாக இருக்கும். கையில் மடித்து வச்சுக்காங்க எப்பயுமே, இந்தந்த படம் தான் படிக்கணும், டிக் அடிச்சுக்காங்க, எல்லாம் டிக் அடிச்சுக்காங்க. ஒரு அனாலிசிஸோடு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதை வீட்டில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷெட்யூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓஎம்ஆர் சீட்டு, ஏன்னா எப்படி தாப்பா எக்ஸாம் நடக்குது எப்படிங்கிறது புது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ரைட்டா. ஸோ இதை ஃபுல்லாக பேக் பண்ணி தான் ஒரு பண்டலாக போட்டு எல்லாம் பண்ணிடுறோம் உங்களுக்கு வந்து. ஸோ நாங்கள் வந்து அனுப்பிச்சிடறோம். ஸோ இதுக்கு தான் 900 காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னுக்கும் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜே எங்களுக்கு 200 ரூபா 250 ரூபா வந்துடும். பட் ஓகே, இந்த ஃபஸ்ட் டைம் பண்டல் இந்த இடத்துல நல்லா பேக் பண்ணி நீட்டாக அப்பா பார்த்தீங்களா, இவ்வளோ நீட்டாக இருக்கு பார்த்தீங்களா, பேக் பண்ணி. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதுதான் எங்களுடைய ப்ராசஸ்ஸு. இதுக்கு 900 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த தடவை உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் ஏப்ரலில் தான் எடுப்போம். தயவுசெய்து இடையில இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேன்ப்பா, இது மட்டும் எனக்கு வேணும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் வேணும், ஒரு புக்கு மட்டும் வேணும் கேட்காதீங்க. இதை அப்படி கொடுக்க முடியாது. நான் மொத்தம் இவ்வளோ புக்கையும் நான் கம்மியான காசுலாம் கொடுக்குறேன். ஒரு புக்கே 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல நான் இவ்வளவும் போட்டு கொடுக்குறேன். இது சேவையா சேவை இல்லையா அப்படிலாம் எனக்கு தெரில. கொடுத்த காசுக்கு கரெக்டாக நேர்மையாக உழைக்கணும். இதில் வர சின்ன லாபத்தை பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 16 பேரை வச்சு வேலை பார்த்தேன். ஏன்னா ஒரு லோடை இறக்குறது, ஏற்றுறது, பேக்கிங் பண்ணுறது, இந்த கவரை இப்போ இந்த மேப் வந்து சூஸ் பண்ணுறதுக்கே நைட்டு அவ்வளோ நாள் செலவழிச்சோம். சொல்ல ஒரு ஐடியா தான், எல்லாமே ஐடியா தானே. இந்த டிசைன்ஸ் பண்ணுறோம்னா சும்மா வராது. ஒரு தம்பி தான் டிசைன் பண்ணணும், மாசம் தான் பண்ணால் அப்போ உங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கான சேலரிக்கு நல்ல உண்மையாக அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. உண்மையாகவே இது எங்களுக்கு போட்டு கொடுத்தோம். எனக்கு என்னென்னா நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்குக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பிடிஎஃப்லேயே படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி பாஸ் ஆக முடியும். ஸ்கூல் புக்கில் தான் படிக்கணும். மம்பட்டி இல்லாமல் போய் நாங்கள் போய் களை எடுத்து விவசாயம் பண்ணால் எப்படி பண்ண முடியும், அதனால் வாய்ப்பு இல்லை. ஸ்கூல் புக்கு எங்கள்கிட்ட இருக்குது சார், நாங்கள் வாங்கலாமா? வாங்க வேணாம், போதும். இதுவே இந்த லிஸ்ட்டு மட்டும் வெளியிடுறதில்ல, லிஸ்ட்டை பார்த்தாலே போதும் சார். சயின்ஸ் புக்ஸ் ஆல்ரெடி இந்த சிலபஸ் வைஸ் கொடுத்துட்டு போகிறோம்னு நினச்சி அவங்க வாங்கலாமானா வாங்கிக்காங்க தாராளம். நீங்கள் 400 ரூபா 300 ரூபா செலவழிச்சிங்கன்னா ஒரு 900 900 ரூபாங்கிறதுல ஒரு விஷயமே இல்லை. கண்டிப்பாக மோர் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நம்ம இலக்கை நோக்கி ஓடுறோம், தீர்வை நோக்கி ஓடுறோம். அப்போ தேவைப்படும் உங்களுக்கு ரைட்டா. மற்றபடி ஒன்றும் மாதம் அன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 20,000 சம்பளம் வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு, ஒரு 40 வருஷம் வேலை பார்த்தாலே என்ன எத்தனையோ குரோர் கணக்கில் சம்பாதிக்க போகிறீங்க. இதுதான் உண்மை. கவர்மெண்ட் ஜாப்னா அதுதான், லீவ் நிறைய நாள் லீவ் கிடைக்கும், சேஃப்டி செக்யூரிட்டின்னு இருக்குது. அதுக்கு நம்ம 1000 ரூபா செலவழிச்சு மெட்டீரியல் ரெடி பண்ணணும். என்கிட்ட தான் வாங்குன்னு சொல்ல ஸ்கூல் புக்கை போட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க. யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்காங்க, ஆனால் வாங்கி படிச்சுக்காங்க ரைட்டா. உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுள் இருக்கோ வாங்கி படிச்சுக்காங்க. வேற ஏதாவது விஷயம் விட்டு போயிருந்தா நான் யூடியூப்ல வரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாத்துக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த புக்கு இருக்கு, இந்த 2-3 நாள்ல முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு நான் பேட்சையும் யூடியூப்பையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நான் எடுத்த ஒர்க்கை முடிச்சுட்டேன் ரைட்டா, தளராம முடிச்சிட்டேன். உண்மையாவே இன்னைக்குதான் எனக்கு அப்படியே ஒரு கர்வமா இருக்கு. வீடியோ கொடுக்குற அப்பாடா ஒரு வழியா அந்த சொல்லுவாங்கல்ல, முடிஞ்சிடலாம் எல்லா வேலையும் முடிச்சிடாங்க மாதிரி சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே எனக்கு ஏன்னா இவ்வளவு கொடுக்கறதே எனக்கு சந்தோஷம் தான். என் வீட்டுல சொன்னாங்க, என்னப்ப அந்த வட்டம் கிரியேட்டிவிட்டியா ஏகப்பட்ட வேலை பாத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கிரியேட்டிவிட்டியாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கொடுக்குற உங்களுடைய சப்போர்ட்டு தான் ரைட்டா. அதை நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க ரைட்டா உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ.